الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. عن ثوبان رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من مات وهو بريء من الكبر والغلول والدين دخل الجنة، رواه الترمذي، أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஒப்புக்கொண்ட மூமினான சமுதாயம் மறுமையில் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவனத்திலே செல்ல வேண்டும் என்பதற்கான பல்வேறு அறிவுரைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார். குறிப்பாக இந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் பெரும் பாவங்களாக அல்லாஹ்வுடைய கோபத்தை கடுமையாக ஏற்படுத்தி தரக்கூடிய பாவங்களாக எவைகள் இருக்கிறதோ அவைகளை முற்றாக தவிர்த்து நாம் நடக்கிற போது சுவனம் செல்ல முடியும் என்ற உறுதிப்பாட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஜாமியு திருமிதி என்ற நபிமுறை கிரந்தத்திலே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாகியிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் மாத்த ஒரு மனிதன் இறந்து போய்விடுகிறான், வஹுவ பரீஹும் மினல் கிபிரி வல் குலூலி வத்தைன், மூன்று விதமான பாவங்களில் இருந்தும் தூய்மையானவனாக இருக்கும் நிலையில் அவன் இறந்து போய்விடுகிறான் என்று சொன்னால் தஹலல் ஜன்னத, அவன் சுவர்க்கத்திலே நுழைவான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த மூன்று பாவங்கள் என்ன என்றால், முதலாவது அல் கிபிர் என்று சொல்லப்படக்கூடிய பெருமை, தற்பெருமை, புகழ்ச்சி. இரண்டாவது அல் ஹுலூல் என்று சொல்லப்படக்கூடிய மோசடி. மூன்றாவது அத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய கடன். இந்த மூன்றை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஒரு மனிதனுக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம், எத்தனையோ விதமான பிற மனிதர்களால் செய்ய முடியாத சாதனைகளை நாம் சாதிக்கிறோம். அது போன்ற நேரங்களிலெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பெருமையான எண்ணம் என்பது வந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் ஷைத்தானாக இருப்பவன், நம்முடைய நஃப்ஸாக இருக்கக்கூடிய ஆன்மா தீய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே விதைத்து, உனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது, இவ்வளவு தகுதி இருக்கிறது, உன்னால் தான் இவைகளை எல்லாம் சாதிக்க முடியும், நாம் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளிலும் இது போன்ற எண்ணங்கள் அவ்வப்போது உள்ளங்களிலே கொண்டு போகத்தான் செய்யும். ஆனால் அவைகள் வருகிற போதெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வாசகத்தை சொல்லி சொல்லி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடி நம்முடைய உள்ளங்களிலே எழக்கூடிய அந்த பெருமையான எண்ணங்களை முற்றாக நாம் தவிர்த்து விட வேண்டும். வேறு சில நபிமொழி கிரந்தங்களிலே வருகிறது, பெருமையும் கண்ணியமும் அல்லாஹ் சொல்கிறான், பெருமையும் கண்ணியமும் என்னுடைய மேலாடையை போன்று, இந்த ரெண்டில் ஒன்றை யாரேனும் என்னிடத்திலே இருந்து பிடுங்கிக் கொள்ள ஆசைப்பட்டால் அவர்களை நான் நரகத்திலே போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் துளி அளவு கூட, கடுகின் கால் அளவு கூட நம்முடைய உள்ளங்களில எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பெருமையான எண்ணம் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய நடைமுறைகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய பார்வைகளிலே, இது மாதிரியான அனைத்து விஷயங்களிலும்
தற்பெருமையும் முகஸ்துதியும் பெருமையும் நம்முடைய உள்ளத்திலே வராமல் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை தவிர்த்திருந்தால்தான் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை தருவதாக வாக்களிக்கிறோம். இரண்டாவது இந்த நபி மொழியில அல் குலூல் மோசடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசடி என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு செல்ல வேண்டிய உரிமைகளை கடமைகளை தட்டி பறித்து அவர்களுக்கு செல்ல விடாமல் நாம் தடுத்து வைத்துக் கொள்ளுதல், இது மிக கெட்ட தீய பழக்கமாகும். சாதாரணமாக சில விஷயங்கள் குழந்தை பருவத்திலே இருந்து நம்முடைய குழந்தைகளிலே நம்முடைய உறவினருடைய குழந்தைகளிலே அவர்களையும் அறியாமல் பழக்க வழக்கம் என்ற அடிப்படையில் கூட இந்த நோய் தொற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை பெற்றோர்களாக இருப்பவர்கள் ஆழமாக கண்டறிந்து உடனடியாக அவைகளை தவிர்த்துவிட வேண்டும். ஏனென்றால் இந்த பழக்கம் ஒரு மனிதனிடத்திலே ஒரு குழந்தையிடத்திலே உருவாகிவிட்டால் அவனை அறிந்தோ அறியாமலோ அவனிடத்திலே இருந்து அதை பிரிப்பது என்பது மிகவும் சிரமமான கடினமான காரியமாகும். ஒரு வீட்டிலே ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கிறது, ஏதேனும் தின்பண்டங்கள் வாங்கி அவர்களுக்காக நாம் கொடுக்கிறோம். இது போன்ற நேரங்களில் கூட அந்த குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர்களாக இருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய, மோசடி செய்து கொள்ளக்கூடிய, தனக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, சாதாரணமாக ஒரு சாக்லேட் என்று வைத்துக் கொண்டால் கூட அதிலேயும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சிறு பிராயத்திலே இருந்து பழகுகிற அந்த பழக்கம், குழந்தைதானே அது எப்படியோ அது செய்துவிட்டு போகட்டும் என்று பெற்றோர்கள் அலட்சியமாக இருப்பது காலப்போக்கிலே ஒரு 100 ரூபாயை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு 1000 ரூபாயை மோசடி செய்யக்கூடிய ஒரு தன்மை, பிறகு பல லட்சங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, காலப்போக்கிலே அது பாவமே என்று தெரியாமல் அதுதான் மிகப்பெரிய திறமை என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். ஒரு மனிதன் இறந்து போகிற போது யாருக்கும் எந்த மோசடியும் செய்யாதவனாக அவன் இறந்து போயிருக்க வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, கடனை விட்டும் அவன் நீங்கியவனாக இறந்து போயிருக்க வேண்டும். இறந்து போகிற போது அவனுடைய பொறுப்பிலே எந்த கடனும் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அவனுடைய வாரிசுகளாவது அந்த கடனை அடைத்து விடக்கூடிய தீர்த்து வைக்கக்கூடிய திறமையிலே தகுதியிலே அவர்கள் இருக்க வேண்டும். இந்த 3 நிலையை விட்டும் பாதுகாக்கப்பட்டு ஒரு மனிதன் இறந்து போனால் பெருமை என்ற பாவம், மோசடி என்ற பாவம், கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருத்தல் என்ற பாவம் என்ற 3 பாவங்களிலிருந்தும் ஒரு மனிதன் தூய்மையாக இருக்கிற நிலையிலேயே மரணித்துவிட்டால் தஹலல் ஜன்னத்த அவன் சொர்க்கத்திற்கு போய்விடுவான் என்று அல்லாஹ் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எத்தனையோ பாவங்கள் நாம் அலட்சியமாக கருதி கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த பாவங்கள் தான் மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதை அண்ணலார் அடையாளப்படுத்துகிற போது உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற படிப்பினையைத்தான் இந்த நபிமொழியினுடைய பின்னணியிலே சுட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த அறிவுரைகளை மனித சமுதாயத்திற்கு தடுத்தார்களோ அதை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருவானாம்.